அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனு கோபால். நாலாம் இடம் கிரகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம். இப்போ நாலாம் இடம்ங்கிறது பொதுவாக வீட்டை குறிக்கும். அப்போ நாலாம் இடத்து அதிபதி எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறாரோ அந்த கிரகம் காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகரோட வீட்டு பக்கம் இருக்கும். இப்போது நான்காம் இடத்து அதிபதியோட புதன் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாதகருடைய வீட்டு பக்கம் கல்விச்சாலைகள் இருக்கும். நாலாம் இடத்து அதிபதியோட சூரியன் இருந்தாருன்னா அரசு பில்டிங் இருக்கும். நாலாம் இடத்து அதிபதியோட குரு இருந்தார்னா கோயில் இந்த மாதிரி ஸ்தலங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு. நாலாம் இடத்து அதிபதியோட என்ன கிரகம் சேர்ந்திருக்கோ அந்த கிரகத்தின் காரகத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகரிட குடியிருப்பு பக்கம் இருக்கும். இப்போ நாலாம் இடத்து பக்க அதிபதி கூட சந்திரன் இருக்காருன்னா அங்கே பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கலாம். நாலாம் இடத்து அங்கே பால் பண்ணை இருக்கலாம். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே இருக்கலாம் அப்படின்னு நம்ம பொதுவாகவே எடுத்துக்கலாம். ஆக உங்கள் குடியிருப்பு பக்கம் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாலாம் இடத்து அதிபதி கூட இணைந்திருக்கின்ற கிரகத்தின் காரகத்துவங்கள் ஜாதகர் வீட்டு பக்கம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல். இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். அந்த நாலாம் இடத்து அதிபதியோட இருக்கின்ற கிரகம் எந்த நிலைமையில் இருக்கோ அதை பொறுத்து அந்த சூழ்நிலையை நம்ம உறுதியாக சொல்லலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மொத்தத்தில் நாலாம் இடம் உங்கள் வீட்டு சூழலை கண்டிப்பாக சொல்லும். நாலாம் இடத்து அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால் ஜாதகருக்கு கண்டிப்பாக வீடு உண்டு அப்படின்னு நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம். நாலாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்திருந்தால் ஜாதகர் கடன் வாங்கி வீடு கட்டுவார் அப்படின்னு நம்ம எடுத்துடலாம். இது நாலாம் இடமும் கிரகங்களை பொறுத்து நாம் சொன்ன சிறிய தகவல்கள். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடு உண்டு என்ற அடிப்படை விஷயங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.